பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் முப்பெரும் விழா. கோவை பேரூர் பகுதியில் உள்ள அருந்ததியர் சமூக கூடத்தில் பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரன் பொல்லான் 255வது பிறந்தநாள் விழா, தையல் கலை பயிற்சி மாணவிகளுக்கு பரிசளிப்பு, சீருடைகள் வழங்குதல் மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் என முப்பெரும் விழா நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா தேசிய ஆதி திராவிடர் ஆணையம் இயக்குநர் ரவிவர்மன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாவீரன் பொல்லான் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். நிகழ்ச்சிக்கு பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளை தலைவர் செல்வகுமார் தலைமை தாங்கினார். செயலாளர் செந்தில்குமார் வரவேற்புரை வழங்கினார். பொருளாளர் பழனிசாமி, அறங்காவலர் திருமலைச்சாமி, துணைத்தலைவர் மாறன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தொடர்ந்து பேரூர் ஆட்சித்தலைவர் அண்ணாதுரை, அரசு மருத்துவமனை முன்னாள் முதல்வர் கணேசன், ஓய்வு பெற்ற துணை ஆட்சியர் சுகுமாரன், ஆதி திராவிடர் நலக்குழு திமுக மாவட்ட அமைப்பாளர் தென்னை சிவா, ஆறுதல் பவுண்டேஷன் நிர்வாக இயக்குநர் கண்ணன் ஆகியோர் தையல் கலை பயிற்சி முடித்த மாணவிகளுக்கு பரிசளிப்பு மற்றும் சீருடைகளை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் அருந்ததியர் சமூக அறக்கட்டளை முன்னாள் தலைவர் வெள்ளியங்கிரி, YGS மாநில தலைவர் பெருமாள், கௌரவ ஆலோசகர்கள் பொன்னுசாமி, நடராஜன், அருந்ததியர் சமூக அறக்கட்டளை முன்னாள் தலைவர் சுந்தர், அருந்ததியர் சமூக அறக்கட்டளையின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திரு பேரூர் அருந்ததியர் சமூக பொதுநல அறக்கட்டளையின் சார்பில் இந்திய அரசின் முதல் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்ற மாவீரன் பொல்லான் அவர்களுடைய 255வது பிறந்தநாள் விழா கோவை பேரூர் அருந்ததியர் சமூக மடத்திலே இன்று சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்வுக்கு தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தினுடைய தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, கேரளா மாநிலத்தினுடைய இயக்குநர் மரியாதைக்குரிய டாக்டர் ரவிமன் அவர்கள் கலந்து கொண்டார். அதேபோல் இங்கு பேரூராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாதுரை அவர்களும் கலந்து கொண்டார். அதுபோக எங்கள் மடத்தினுடைய முன்னோடிகள் மரியாதைக்குரிய ஐயா கோல்டன் பொன்னுசாமி அவர்களும், இபி நடராஜன் அவர்களும், அதே போல் மரியாதைக்குரிய வெள்ளிங்கிரி முன்னாள் தலைவர் வெள்ளிங்கிரி அவர்களும், எனக்கு முன்னால் இருந்த தலைவர் மரியாதைக்குரிய சுந்தரம் அவர்களும், அதே போல் இந்த நிர்வாகத்தில் முன்னோடிகளாக இருக்கின்ற மருதாசலம் போன்ற தலைவர்களெல்லாம் நாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இதில் முத்தாய்ப்பாய் நமது திமுகவுடைய ஆதிரோட அணியுடைய அமைப்பாளர் மரியாதைக்குரிய வேலுசாமி அவர்களும், நமது முன்னாள் துணை ஆட்சியர் மரியாதைக்குரிய துணை ஆட்சியர் சுகுமாரன் அவர்களும் கலந்து கொண்டு இந்த விழாவினை சிறப்பாக நடைபெற உதவி புரிந்தனர். இந்த நிகழ்வானது என்னவென்றால், அருந்ததியர் சமூகத்திலே கடந்த காலகட்டங்களே இந்த நாட்டை ஆண்ட பரம்பரையெல்லாம் அந்த நிகழ்வுகளெல்லாம் நாம் போர்ப்படை தளபதிகளாக இருந்து விளங்கியுள்ளோம். வரலாறுகள் மறைக்கப்பட்டாலும் தற்போது தமிழக அரசானது மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் தமிழக அரசு விழா என்று அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் இன்று ஈரோட்டிலே அவர் பிறந்த இடத்திலே இன்று அரசு சார்பாக அரசு விழா நடைபெறுவது இது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய செய்தி. என்னென்றால், அருந்ததியர் மக்களுக்கு ஒரு அங்கீகாரம், ஒரு போர்ப்படை தளபதிக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்த மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் வாரிசான தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.